ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம அடுத்த மைல்ஸ்டோனுக்கு அச்சீவ் ஆயிருக்கோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டடி பிளான் படி ஃபைவ் ஃபுல் சப்ஜெக்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளையிலிருந்து நம்மளுடைய ஸ்டடி பிளான் படி சிக்ஸ்த் சப்ஜெக்ட் கம்பெனி அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஆடிட் பேப்பர் நம்பர் 12 ஸ்டடி பிளான் ஆரம்பிக்க போறோம். அதுக்கான ஸ்டடி பிளான் தான் இப்போ நான் கொடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டடி பிளான்குள்ள போறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் லெசன் கவுண்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபஞ்சர்ஸையும் கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸையும் ரொம்ப 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 ஃபுல் ஃபிளெஜ்டா எந்த டாபிக்ஸையும் அவாய்ட் பண்ணாம ஃபுல்லா பார்த்துருங்கள். ஏன்னா இது ரெண்டு தான் உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் கண்டினியூஷன் எப்படி இருக்கும், ஜேர்னல் என்ட்ரி, லெஜர், ட்ரையல் பேலன்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி கண்டினியூஸ்னா நமக்கு வரப்போகுது. ஸோ இந்த ரெண்டு லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸி ஃபார் ஸ்கோரிங். உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு இதை தொட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுலேயே உங்களுக்கு மோர் தேன் 20 மார்க்ஸ் வந்து கிடச்சிடும். இந்த ரெண்டு லெசன்லேயே மோர் தேன் 20, நியர்லி 25 to 30க்குள்ளே கிடச்சிடும் இந்த ஒரு ரெண்டு லெசன்லேயே. ஸோ இந்த ரெண்டை முதல் படிச்சிருங்க. நீங்கள் எழுத போகிறது என்னமோ 4 questions தான். அந்த 4 questions வந்து இந்த 5 lessonsல் எனி 4ஆ இருக்கலாம். அதனால என்னோட பாயிண்ட் இந்த லெசன், இந்த பர்டிகுலர் லெசனை நீங்க கிளான்ஸ் மாதிரி நடத்தியிருக்கேன், லெக்சர்ல இருக்கு. ஸோ ஒரு கிளான்ஸ் மாதிரி மட்டும் பார்த்துக்கிட்டா கூட போதும். மீதி லெசன்ஸை நல்லா தரவா படிச்சுக்கோங்க. கேஷ் ஃப்ளோ, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அக்கௌண்டிங் ஃபார் பேங்கிங், அக்கௌண்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபென்சர்ஸ், இந்த நாளையும் தரவா பாருங்க. அதுல அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸையும் அக்கௌண்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபென்சர்ஸையும் இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. நான் இங்கே பேங்கிங்னு சொல்றேன், எலக்ட்ரிசிட்டி இல்லையா நினைச்சிடாதீங்க. நான் அந்த லெசனை மீன் பண்றேன். எலக்ட்ரிசிட்டி, இன்சூரன்ஸ் எல்லாமே தான் படிக்கணும். அதெல்லாம் நீங்க விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இந்த லெசனை மேலோட்டமா தான் படிக்கிறோம். அதனால மீதி லெசன்ஸை நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா படிச்சாகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு நாளைக்கு ஸ்டடி பிளான் படி 8ஆம் தேதி என்னன்னா அக்கௌண்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபென்சர்ஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃப், லெசனோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்மளுடைய அகாடமி லெக்சர்ஸ்ல லெக்சர் நம்பர் 1ல இருக்கு. அதை பாருங்க. நாளை கழிச்சு நம்மளோட ஸ்டடி பிளான் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் லெசன் 4ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நம்ம படிக்க போறோம். அக்கௌண்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபென்சர்ஸோட ரிமைனிங்கும் அக்கௌண்டிங் ஆஃப் பேங்கிங் கம்பெனிஸும், அது லெக்சர் நம்பர் 2ல இருக்கு. நம்மளுடைய அகாடமி லெக்சர் நம்பர் 2ல இருக்கு. 10ஆம் தேதி நாளை கழிச்சு என்ன பண்ண போறோம், 4th அந்த லெசன் 4ஓட செகண்ட் ஹாஃப், அதாவது எலக்ட்ரிசிட்டியும் இன்சூரன்ஸும் பிளஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபுல்லா நம்ம பாத்துட்டு போறோம். இந்த டே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 3rd டேவும் ஃபர்ஸ்ட் டேவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டே இதுவும் நாளைக்கு டேட்லயும் தான் நம்ம வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி போர்ஷன், நியர்லி 30 to 35% ஆஃப் தி போர்ஷன் இந்த ரெண்டு நாள்ல நம்ம கவர் பண்ண போறோம். ஏன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் இம்பார்ட்டன்ட், இதுவும் இம்பார்ட்டன்ட், இதுல எலக்ட்ரிசிட்டி இன்சூரன்ஸ் வேற இன்க்ளூட் ஆயிருது. ஸோ நியர்லி 35% உங்களுக்கு இந்த ரெண்டு நாள்ல மட்டும் கவர் ஆக போகுது. ஸோ இந்த ரெண்டு நாள் நல்லா கேர்ஃபுல்லா படிங்க. 4ஆவது நாள் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டும் அப்புறம் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். இதுல கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் ஃபுல் ஃபிளெஜ்டா படிங்க. ஆனா உங்களுக்கு ஆல்ரெடி இது என்ன இதுல இருக்கும், எஃப்எம் சப்ஜெக்ட்ல ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, படிச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி அதில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால இதை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க தேவையில்லை. மீதி 3 நாளை கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க. 4ஆவது நாள் 11:06 முடிஞ்சுது. 5ஆவது நாள் ஆடிட்டிங்கோட ஃபர்ஸ்ட் லெசன், 6ஆவது நாள் ஆடிட்டிங்கோட செகண்ட் லெசன். நம்மளோட அகாடமி லெக்சர்ஸ்ல லெக்சர் நம்பர் 1ல ஃபர்ஸ்ட் லெசனும் லெக்சர் நம்பர் 2ல செகண்ட் லெசனும் இருக்கு. அண்ட் 14ஆம் தேதி நான் உங்களுக்கு கம்பெனி அக்கௌண்ட்ஸோட கொஸ்டின் பேப்பர் அனுப்புவேன், எழுதுங்க. அதுக்கான கரெக்ஷன் நடக்கும். ஆடிட்டிங்கான கரெக்ஷன் எல்லாமே அன்னைக்கு தான் வந்து நடக்க போகுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அப்கமிங் ஸ்டடி பிளான். அண்ட் கங்க்ராட்ஸ் டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் அட்டெண்டிங் த கொஸ்டின் பேப்பர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொஸ்டின் பேப்பர். அவங்க எல்லாருக்கும் ஒரு கங்க்ராட்ஸ். அண்ட் நான் இன்னும் மித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ண சொல்லி நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், அட்டன் பண்ணுங்க. பிகாஸ் அதுதான் உங்களோட கரெக்ஷன்ஸ், உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு திருத்திக்கிறதுக்கான ஒரு டூலா இருக்க போகுது. ஸோ அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவா தான் இது இருக்கு, எடுத்துக்கோங்க. அண்ட் இது போக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வேணும்னாலோ, இல்ல கிளாஸஸ் வேணும்னாலும், இல்ல வீடியோஸ் எனக்கு இந்த வீடியோ யூடியூப்ல போஸ்ட் பண்ணுங்க ப்ரோன்னு கேட்டாலும் போடலாம். நாளையிலேருந்து உங்களுக்கு டெய்லி 1 வீடியோ வந்து சம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, இந்த பர்டிகுலர் வீடியோ வேணும்னா அதை நான் போஸ்ட் பண்ண போறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் வேற ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா தாராளமாக கேட்கலாம், அதுக்கும் உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் உண்டு. இந்த ஸ்டடி பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்னு நம்புறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 5 வீக்ஸ் ஆஃப் அவர் 60 days ரேங்க் ஹோல்டர் ஜேர்னியை கடந்துட்டோம். இன்னும் ஜஸ்ட் 3 வீக்ஸ் டு கோ, 3வது வாரம் தான் இருக்கு. அதுக்கடுத்து எக்ஸாமுக்கான ரிவிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலாம், எப்படி பண்ண வேணாங்கிறத நம்ம வந்து வார வாரம் பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கோட சந்திக்கலாம். அண்ட் இதுக்கான ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் குரூப்பில் ஆட் பண்ணி விடுறேன், அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.